அன்பு நெஞ்சங்களுக்கு வாளாம்பிகை சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்து மிதுன ராசியோட குரு பெயர்ச்சி பலன்கள் பத்தி பார்க்க போறோங்க. மிதுன ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து இப்போதைக்கு 11ஆம் இடத்துல, அதாவது ராகுவோட வீடான 11ஆம் இடத்துல வந்து போறாருங்க. அப்போ ராகுவும் குருவும் ஒரே வீட்டுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிங்கிற காலத்துல வந்து என்னென்ன பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம வாளாம்பிகை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குரு பகவான் வந்து 11ஆம் இடமான, அதாவது ராகுவோட இடமான 11ஆம் இடத்துல வந்து ஒன்னா இணையறாங்க. அப்படி இணையும் போது இந்த குரு பெயர்ச்சி காலத்துல வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க. அதாவது 11ஆம் இடம் வந்து குரு வந்து போறதுனால அது வந்து நல்ல லாபஸ்தானம்னு சொல்லுவாங்கங்க. அந்த 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். பொது இடங்கள்ல நிறைய மரியாதைகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும். குடும்பத்திலையும் பிரிவினைகள் இருக்காது, எல்லோருக்கிட்டையும் சகஜமா பேசுவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம போட்ட காசு வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை வந்து நீங்க முன்னாடி நின்று அதை முடிக்கிறதுக்கு உண்டான வழிகாட்டியா நீங்க இருக்கக்கூடிய காலம் வந்து இந்த குரு பெயர்ச்சி காலம் வந்து உங்களுக்கு இந்த 2023 அமைய போகுதுங்க. பொதுவாகவே வந்து குரு வந்து எந்த ராசிக்கு சாதகமா இருக்காரோ அந்த ராசியில வந்து கட்டாயம் திருமணம் அப்படிங்கிற வந்து நடைபெறுங்க. அதாவது திருமணத்தை நடத்தி வைக்காம போக மாட்டாரு குரு பகவான். குரு இருக்கிற இடத்துல கட்டாயம் திருமணம் நடைபெறும். அதாவது எப்படிப்பட்ட திருமணமா இருக்கும் அப்படின்னீங்கன்னா, நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா லவ் பண்ற பையனோ அல்ல பொண்ணு கூட சேரலாம். உங்களுக்கு விரும்பிய நீங்க எந்த பையனையோ அல்லது பொண்ணையோ விரும்புறீங்களோ அவங்கள வந்து நீங்க கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதனால குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி நடைபெறுங்க. உங்களோட ராசியில வந்து 3ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பாக்குறாருங்க. அப்படி பாக்குறதுனால வந்து 3ஆம் இடத்தை பாக்குறது வந்து ரொம்பவுமே சிறப்பானதா இருக்குங்க. அதாவது சகோதர சகோதரிகள் வந்து நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டுங்க. எதுக்காகனா உங்களுக்கு சொத்து, அதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து பேசி முடிச்சு சுமூகமான ஒரு முடிவுக்கு வருவீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் தீர்ந்தது மட்டும் இல்லாம இந்த குரு பெயர்ச்சி காலத்துல நீங்க வந்து அரசு வேலைக்கு ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அரசு வேலைக்கு எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு கட்டாயம் அரசு வேலை அப்படிங்கறது வந்து கிடைக்குங்க. ஏன்னா அரசு வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணாம இருக்காங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு தேர்வு எழுதுங்க, ஏதாவது ஒரு வழியில ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் வந்து அரசு வேலை அப்படிங்கறது வந்து நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, டக்குன்னு வந்து அமையும். அதனால அரசு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஆதாயம் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்குங்க. அதனால இந்த குரு பெயர்ச்சி காலத்தை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்துல வந்து நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. பொது இடத்துலையும் நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வந்து இருக்குங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கோங்க. வீடு வாங்கக்கூடியதும் வீடு கட்டக்கூடிய யோகமும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம், குழந்தை பாக்கியம் வந்து கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி காலத்துல கிடைக்கும். 11ஆம் இடத்துல ராகு கூட குரு இருக்கிறதுனால கட்டாயம் வந்து ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வருவாருங்க. அதாவது உங்களுக்கு வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகளை வந்து கொண்டு வருவாருங்க. உடல் உபாதைகள் வந்து உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளாக தான் மேக்சிமம் வரும். அதனால நீங்க வந்து உணவு முறைகளை கட்டாயம் நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. உணவு பழக்கங்களை கட்டாயம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க பார்த்து சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம வாளாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.